காலச்சக்கரம் சுத்திக்கிட்டே தான் இருக்கு. காசுக்காக நம்ம எல்லாரும் ஓடிக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம எல்லாருக்குமே நம்ம லட்சியத்துக்காக பறக்கிறதுக்கு தான் நேரம் சரியா இருக்கு. இதுக்கு நடுவில் நம்ம பல அழகான உறவுகளை மறக்கிறோம். நம்மளோட கடந்து போன காலங்களை கூட நம்மோட லட்சியங்களுக்காகவும் கனவுகளுக்காகவும் சிறகு வச்சு தந்தவங்களையே மறக்கிறோம். ஆமாம், நம்மளோட பெற்றோர்களை தான் சொல்கிறேன். உங்களோட சந்தோஷங்களுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க, உங்களோட அழகான இந்த உலகத்துல இப்போ அவங்களுக்கு நீங்க இடம் தரல, உங்களோட சந்தோஷத்திலையும் அவங்க இல்ல. அவ்வளவே நம்ம வீட்டு வாசல்ல கூட அவங்களுக்கு இடம் தர நமக்கு மனசு வரல. உங்களுக்கு நடக்க கற்றுக் கொடுத்தவங்க, நீங்கள் படிக்கிறதுக்காக உங்களை கையை பிடிச்சு அனுப்பி வச்சவங்க, நீங்கள் அழும்போது உங்கள் கூட சேர்ந்து அழுதவங்க, நீங்கள் தளர்ந்து போகும்போது உங்களுக்காக தோள் கொடுத்தவங்க, அவங்களோட பசியை மறைச்சு உங்கள் பசியை போக்கினவங்க, அவங்களோட ஆரோக்கியத்தை விட உங்களோட ஆரோக்கியத்தை பாதுகாத்தவங்க, உங்களை பார்க்கறதுக்காகவே தவம் இருந்தவங்க, உங்களோட இன்றைய சந்தோஷம் அவங்களோட பல நாள் பிரார்த்தனைன்னு நீங்க உணரவே இல்லை. முதுமை எய்தி அவங்க உங்களை எதிர்பார்க்கும் போது நீங்க அவங்களுக்கு பரிசளிச்சது முதியோர் இல்லம். ஆனா அங்கேயும் அவங்க உங்களுக்காக தான் பிரார்த்தனை பண்ணாங்க. அங்கேயும் அவங்க மற்றவங்க கிட்ட உங்களை பற்றி நல்லதாக தான் பேசினாங்க. நீங்கள் இல்லாத அவங்களோட அந்த கடுமையான உலகத்தில் அவங்களோட கண்ணீரை மறைச்சு தனியாக யாத்திரையை தொடங்கினாங்க. நீங்கள் என்னைக்காவது அவங்கள திரும்பி கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு உங்களுக்காக மட்டும் வழி மேல விழி வச்சு காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அப்பவும் நீங்க அவங்களுக்கு பரிசா கொடுத்தது துயரம் மட்டும்தான். இறுதியா மரணம் அப்படின்ற உண்மை அவங்க கனவுகளை அழிச்சு இந்த உலகத்துல இருந்து அவங்கள பிரிச்சிடுச்சு. உயிர் இல்லாத அந்த ஆத்மாக்கள் கூட உங்களுக்காகவே பிரார்த்தனை பண்ணுச்சு. முதுமை அப்படின்றது ஒரு நோய் இல்லை, அது இயற்கையின் நியதி. அதுக்கு ஏழை பணக்காரன் அப்படின்ற பாகுபாடுலாம் இல்லை, அது ஒரு நாள் உங்களையும் தேடி வரும். அதோட சுவையை நீங்களும் உணர வேண்டியிருக்கும். வினை விதைப்பவன் வினையறுப்பான் அப்படின்ற பிரபஞ்ச சத்தியத்தை நீங்கள் மறக்காதீங்க. அவங்களுக்காக உங்களோட சில மணி நேரங்களை செலவு செய்யுங்க. அவங்க நமக்கு தந்த அன்பை திருப்பி கொடுங்க. அவங்கள தூக்கி எறியாம உங்க நெஞ்சோட சேர்த்து அணைச்சிக்கோங்க. அவங்க தான் இந்த பிரபஞ்சத்தோட உண்மை. அவங்கள நேசியுங்க, நேசிச்சுக்கிட்டே இருங்க. காரணம், அவங்களால தான் நாம இன்னைக்கு இந்த உலகத்திலேயே வாழறோம். மறந்துடாதீங்க.